This video is sponsored by Satyabama Institute of Science and Technology. Little Talks channel pidichirundha like pannunga, share pannunga, comment pannite subscribe pannunga. Ivanga solradha kekka. Hi ellarkum vanakkam. Emperor Praveen, Pothanur Thabal Nilayam padathoda actor and director. Hi, this is Anjali Rao, Pothanur Thabal Nilayam padathila heroine nadichirken. Hi Little Talks viewer, Emperor Venkat Sinder, na indha padathila or character role pannirken. Okay, first of all, congratulations. Release agapode ena ipo recent times la vande or padamo illa anything as such release aradhe or periya enna solra or struggle ku appuram adha release aradhu. So ungalku or thani paaratugal ipo release aradhukku na edutone vande padam related ah illama in general, since it is post box related, post office related nala ungalku na thaniya light writing experience neenga letter edinadhu illa ungalku edana letter vandadhu appdinla irukumla, starting from you. Na letter 1 or 2 letters எழுதிருக்கேன், அப்பாவுக்கு எழுதிருக்கேன். ஆனால் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், மணி ஆர்டரில் வாங்கியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது வியர்டஸ்ட் ஆஃப் லெட்டர் அந்த மாதிரி இல்லை இல்லை வந்ததில்லை. இல்லை இல்லை. ஓகே, உங்களுக்கு அவர் எழுதியிருப்பாரு. நான் அவ்வளோ தைரியம், அவங்க அப்பாட்ட மாட்டிக்கூடாது. இல்லை, நான் எனக்கு வந்தது மெயின் லெட்டர் அனுபவம்னா அந்த கிரீட்டிங் கார்டு, பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, அது மட்டும்தானா மெயினாக இருக்கும். நீங்கள் எதனா எழுதிட்டு அனுப்பாம கூட இருந்திருக்கலாமே, அந்த மாதிரி எதனா இருந்திருக்குமே. அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? மனசுக்குள்ள இருக்கு, மனசுக்குள்ள எழுதி வச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க? இல்லை, எனக்கு ஆக்சுவலா அந்த எழுதுகிற பழக்கம் இல்லை, வர பழக்கம் தான் இருக்கு. எப்படின்னா ஸ்கூலோட ரிசல்ட்டு லெட்டர்ஸ், அந்த மாதிரி லெட்டர்ஸ், பாஸா ஃபெயிலா அந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ்லாம் வந்து எப்படி மறைக்கணும்னு பார்த்தா கரெக்டாக கையிலேயே பண்ணுவோம். பையன் 10 நாள் ஸ்கூலுக்கு வரல, 10 நாள் ஸ்கூலுக்கு வரல, இல்லை அந்த மாதிரி லெட்டர் சொல்ல 10 நாள் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லுவேன். உங்கள் பையன் பிஹேவியர் சீரியல வந்து பார்த்துட்டு போவோம், அந்த மாதிரி வந்து சான்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஸோ அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நீங்கள் நீங்கள் எழுதின லெட்டர்? நான் லெட்டர்ஸ் எழுதலை, எனக்கு நிறைய பேர் எனக்கு தான் எழுதியிருக்காங்க சரியில்லைன்னு. நான் எழுதுன கேர்ள் ஃப்ரெண்ட் ஜாஸ்தி லெட்டர்ஸ். ஆமாம், லெட்டர்ஸ் வரும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. நீங்க போஸ்ட்மேன் மேல? நான் போஸ்ட்மேன். ரைட், ஓகே. ஆக்சுவலி இந்த போத்தனூர் தபால் நிலையம் அப்படின்ட்டு இட் இஸ் லைக் ஒரு விண்டேஜ் லுக் வந்து எல்லா இடத்துலையுமே தெரியுது. இப்போ ரீசெண்டாக வர எல்லா படமே வந்து ஓகே ரீசன்ட் ஃபிளிக்கு ரீசெண்ட்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாமே இருக்கணும். இப்போ எதாவது ஃபேமஸ் ஆச்சுன்னா அதை வந்து அதை இன்கார்பரேட் பண்ணுவாங்க. ஆனால் இது அப்படியே வே பேக். ஸோ அதில் வந்து இதெல்லாம் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே நுணுக்கமாக இருந்த விஷயங்கள்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, வார்த்தைக்குள்ள டயலாக்ஸ் எழுதிட்டேன். ஆக்சுவலாக அதுதான் பேசணும், புதுசாக அதனால தான் நாங்கள் புதுசாக டயலாக்ஸ் ஆட் பண்ணலாம். புதுசாக பேசுவோம், ஆனால் அது எப்படி இருந்தாலும் எடிட்டில் தூக்கிடுவாங்க, பிகாஸ் எதுவுமே அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடாது. 1990ல நடக்குதுன்னா அந்த டைமில் என்ன பேச டயலாக் எக்ஸ்ட்ரா வருஷம் எடிட்டில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சீன்லாம் கூட நான் பேசும்போது பெட்ரோல் ரேட்டை பற்றி சொல்லுவேன். ஓகே, 1990 நவம்பர் 3 நடக்குது. ஸோ 2-3 மாதம் முன்னாடிலேருந்து முன்னாடி ஏதாவது பெட்ரோல் விலை ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு. ஸோ அது கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த மாதத்துலேருந்து பெட்ரோல் வந்து 13.86 விலை ஏறிடுச்சுன்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி டைலாக்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் காஃபி சாப்பிடுவாங்கல்ல, இப்போ அவங்க பேசும்போது கேட்பாரு, சச்சின் ஒரு புது சின்ன பையன் விளையாட வந்திருக்கான், எப்படி விளையாட முடியும், அதை பற்றி அவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல பேசுவாங்க அதை பற்றி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டைலாக்ஸாக இருக்கும், டைலாக் மட்டும் கிடையாது, நுணுக்கமாக அந்தந்த விஷயங்கள். இப்போ ரேடியோ ஒரு சீனில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு ஹோட்டல் வரும், இந்த ஹோட்டலோட ஸ்டார்டிங் சீனில் ரேடியோ பிளே ஆகிட்டு இருக்கும், அப்போ நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அப்போ வந்து அப்போ இருந்து அந்த சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டர் டைப் டைலாக் ஞாபகம் இல்லை, அவரை பற்றி பேசியிருப்போம். ஆக்சுவலாக அவர் அவர் இது கடைசி 2-3 மாதத்தில் மாறிடுவார். ஸோ அதனால இவர் ஒரு ஆட்டின கடைசி உரைங்கிற மாதிரி நியூஸ்லாம் வச்சுருப்போம். ஓகே, ரைட். ஸோ இந்த ஸ்டோரி லைன் அண்ட் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே ஒரு ஃபீல் குட். அஃப்கோர்ஸ் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்கிற க்ரைம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்துட்டு தே ஸ்டார்ட் ஜட்ஜிங், ஓகே ஸ்டோரி இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டுலாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஹெல்த்தி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வரும்ல, ஜட்ஜ்மெண்ட் தாண்டி அவங்க எப்படி சர்ப்ரைஸ் பண்றவங்க தான் நம்மளோட டாஸ்க். அவங்க நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு தனி டாஸ்க். அதாவது நம்ம ஒரு ஸ்டோரி யோசிச்சு வச்சிருப்போம், அவங்க நமக்கு மேல ஒரு ஸ்டோரி யோசிச்சு வச்சிருப்பாங்க. அது எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா அது நோட் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. ஆக்சுவலா வந்து எப்படின்னா நம்ம வந்து இதுதான் ஸ்டோரி நம்ம ஃபுல்லாக சொன்னதில்லை. ஆக்சுவலாக அவங்க வந்து புதுசாக ஏதோ டெவலப் பண்ணி இந்த மாதிரி இருக்கலாமா அந்த மாதிரி இருக்கலாமா, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுல அவங்க அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆறாங்க அப்படினு சொல்லிட்டு இன்வால்வ் ஆறாங்க அதுவே வந்து ஹாப்பி கரெக்ட் 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 சோ புடிச்ச ட்ரைலர் தான் அதெல்லாம் யோசிப்பீங்க புடிக்கல அது யோசிக்கவே மாட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பா சோ இது வந்து பிஃபோர் ஃபிலிம் அப்படின இருந்தாலும் ஆஃப்டர் ஃபிலிம் வந்து நிறைய பேர் வந்து இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அண்ட் ரிவ்யூஸ் அத வெச்சு தான் போறாங்க சோ அது எப்படி நீங்க பாக்குறீங்க ஏன்னா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ரிவ்யூஸ் படம் வந்து ட்ரெய்லர் டீசர் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு ரிலீஸ் ஆனாலும் ரிவ்யூஸ் வந்து ஒரு 50 ரிவ்யூ இருக்கும் அந்த 50 ரிவ்யூ வந்து வேற வேற மாதிரி இருக்கும் அந்த ரிவ்யூஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க ரிவ்யூஸ் வந்து ஒரு ஹெல்த்தி தான் ஆனால் பட் எப்படி சொல்கிறதுனா படம் பார்த்துட்டு அந்த ரிவ்யூஸ் கொடுக்கணும் ஜென்யூன் ரிவ்யூஸாக இருக்கணும் சரி இப்போது எல்லோரும் இந்த இதில் வந்து எல்லாருமே ரிவ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஒரு ஜென்யூன் ரிவ்யூ கொடுத்தா தான் இப்போது எங்களை மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் படம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணி அடுத்த படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு இது கொடுக்கும் ஸோ ஒரு நல்லா வந்து என்ன சொல்கிறது ஒரு ஜென்யூன் ரிவ்யூஸ் கொடுக்கலன்னா அது மற்ற எல்லாத்தோட கெரியரும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிவ்யூஸ் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க இந்த ஜேர்னர் என்ன மாதிரி படம் இது என்ன சொல்கிறது இது எந்த மாதிரி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணியிருக்குன்னு அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா அந்த அதுக்கான ரிவ்யூஸ் கொடுக்கலாம் எல்லா படமும் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதுல்ல கரெக்ட் ஸோ இப்போ நமக்கு 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 வந்து இந்த மாதிரி படம் சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி படத்தை அதே மைண்ட் செட்டில் ரிவ்யூ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி படம் பிடிச்சவங்களுக்கு அது போய் சேராமல் போய்ட்டு அந்த படம் அப்புறம் ஆமாம் இவர் சொல்லிட்டு நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு வந்து மெயினாக ஹேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஹேஸ்ட்டு பேங்க் ராபரிஸ் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் மற்ற படங்களை பார்த்து எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாதுல்ல ஸோ நீங்கள் எப்படி எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ எப்படி பண்ணலான்னா ஜென்ரலே உங்களால் பண்ண முடியும்னா இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸும் பார்க்குறாங்க எல்லா பிடிச்ச ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும் இல்லை டெக்னிக்கலாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களும் டெக்னிக்கலாக எக்ஸ்ட்ரா பேசினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நீங்கள் ஸோ ரிவ்யூஸ் வந்து அது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தோன்னா ரிவ்யூஸ் வந்து ஓன்லி ப்ரெஸ் பீப்புள்லேருந்து வரும் இல்லைன்னா அதுக்குன்னே ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்க தான் ரிவ்யூ பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து மொபைல் இருக்கிற எல்லாருமே வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சினிமா பற்றியே தெரியாதவங்க கூட சினிமா பார்த்து வந்து அதை பற்றி ரிவ்யூ பண்ணுவாங்க ஸோ டெக்னிக்கலாகவே ஒன்றுமே தெரியாது ஒரு சினிமா வந்து சினிமாவை பார்க்கணும் அண்ட் இப்போ எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ ரிவ்யூஸ் வந்து கம்மி பண்ணுறது தான் நல்லது எனக்கு தோணுது பிகாஸ் ஒரு நல்ல டீம் வந்து ஒரு ஒரு பேட் ரிவ்யூனால அந்த டீம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் சின்ன ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் அந்த ரிவ்யூனால வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அவங்க பிகாஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன் பார்க்கணும் சின்ன படமாக எதுக்குன்னு அந்த பூஸ்ட் அப் இருக்காது அண்ட் நிறைய செலவும் பண்ணிருப்பாங்க ஈஸியா வந்து ஒன் லைன்ல சொல்லிட்டு போயிடுவாங்க லாஜிக்கே இல்லை அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கும் தெரியும் அது லாஜிக் இல்லை பட் அவங்க வந்து அந்த செலிபிரிட்டியை செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த படம் எடுக்கிறாங்க அது பார்க்கறதுக்கு ஆளும் இருக்காங்க அண்ட் ரிவ்யூ இல்லாம போறது நல்லதுன்னு தோணுது எனக்கு ஓகே ஸோ இது ஆக்சுவலி வந்து இன்னொரு பெட்டர் ஆன்சர் அப்படி தான் பீயிங் இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் அஃப்கோர்ஸ் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணதுனாலையும் சொல்லியிருக்கீங்க எனக்கு சின்ஸ் யூ ஸ்டார்டட்னாலே இந்த கேள்வி கேட்கணும்னு இருந்தேன் சினிமா லவ்வர்ஸ் அப்படின்னா எல்லா படமும் அப்படியே போய் பார்ப்பாங்க பட் ஆனால் சினிமாவில் வந்து ஒரு பிரிவினை இருக்குது சின்ன படம் பெரிய படம் அப்படின்ட்டு அது ஹெல்த்தி நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை இல்லை எதனால சொல்லுங்கள் இந்த பட்ஜெட்டில் தான் படம் எடுக்கணும்னு எங்கேயுமே எழுதி வச்சுட்டு இல்லை நம்ம வந்து பாக்கெட் மணி கைண்ட் ஆஃப் மூவிஸும் எடுக்கலாம் பெரிய லெவல்ல மூவிஸும் எடுக்கலாம் கண்டென்ட் தான் பேஸ்டு கரெக்ட் ஸோ அந்த கண்டென்ட்காக எவ்வளோ கம்மி பண்ணி நம்ம எடுக்க முடியுமோ அதுதான் வந்து பெஸ்ட்டான வே நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட் ஏற்றி போகிறத விட இருக்கிற பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து நல்ல அவுட்புட் கொடுக்கணும் ஓகேங்களா பிகாஸ் காசு இருக்கிறவங்க என்ன வேணாலும் வாங்கலாம் இல்லாதவங்க தான் அந்த காசு வந்து எப்படி சேவ் பண்ணி அவங்க வாங்குறாங்க அதுதான் கரெக்ட் ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள் சார் இல்லை பிரித்து ஆஃபீஸாக பிரித்து பார்ப்பாங்க அவங்க பெரிய பட்ஜெட் படத்துக்கும் சின்ன படத்துக்கும் பிரித்து பார்க்கறது கண்டிப்பாக செய்வாங்க பட் நான் என்ன சொல்லணும்னா இப்போ 2 படம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய படத்துக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கம்பேர் பண்ணி பார்த்துடக்கூடாது ஓகே இந்த படத்துக்கான விஷயங்கள் என்ன தேவையோ அந்த பியூட்டி அதில் இருக்க தான் செய்யும் நல்லா எடுக்கிற படங்கள் ஆனால் பெரிய படங்கள் அதுக்கான செலவு பண்ணி அது அந்த விஷயம் இருக்க தான் செய்யும் நீங்கள் கம்பேர் பண்ணோம் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது ஓகே பட் நீங்கள் பாருங்கள் பெரிய படமும் சின்ன படமும் கண்டிப்பாக பார்க்க தான் செய்வாங்க இப்போ நீங்கள் ஒரே தியேட்டரில் ஓடுது இல்லை ஒரே ஓடிடியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து பல கோடி போட்ட படங்களும் இருக்கும் சில கோடியில் இருந்த படங்களும் இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு கம்பேர் பண்ணி அந்த மாதிரி இது இல்லைன்னு இன்றைக்கே பேசக்கூடாது இந்த படத்துக்கான தனித்துவமும் அது அதை வச்சு பார்க்குறாங்க இதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதையும் என்ஜாய் பண்ணலாம் சூப்பர் சூப்பர் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படி கான்செப்ட்லாம் இல்லை லைக் இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமும் தெரிய வருது இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு லைக் இப்போது யாராக இருந்தாலும் சரி இப்போ அந்த ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட ஐ மீன் லைக் மூவி மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்தால் கூட கண்டுபிடிச்சி போட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதுல வந்து சோ ரெண்டு படமே வந்து ஒரே மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக்ஸும் அவங்க கண்டுபிடிக்கறாங்க ரெண்டு மாதிரி ஜெனரல்ஸ் பெரிய படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தப்பா இருந்தா தப்புன்னு தைரியமா சொல்றாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சின்ன படம் கண்டிப்பா நல்லா நல்லா வந்திருக்கு அப்படினா அதை அப்ரிஷியேட் பண்ணி அது பெரிய படமா நெக்ஸ்ட் படம் பெரிய படமாவும் ஆக்கி விடுறாங்க சோ இப்ப இருக்கிற மூவி ஆடியன்ஸ் வந்து டோட்டலாவே வந்து சின்ன படம் பெரிய படம் அது டிஃபரன்ஷியேட் பண்றது இல்ல ஒன்ஸ் இப்போ வந்து அந்த அதுல ஒரு பக் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அது வந்து உடனே இது பண்றாங்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்றதுனால நெக்ஸ்ட் வர டைரக்டர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கு அடுத்த படத்துல இதே தப்பு பண்ணக்கூடாது இன்னும் அதோட பெட்டரா பண்ணணும்னு சொல்லி அவங்களும் இது பண்றாங்க ரொம்பவே அழகாக சொன்னீங்க நிறைய சீரியஸாக பேசிட்டோம் ஒரு குட்டி கேம் செக்மெண்ட் மாதிரி போகலாம் அப்படின்றதான் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி 30 seconds டைம் தரேன் சின்ஸ் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டட்னால 30 secondsக்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கிற திங்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும் ஆ இல்லை 3 பேரும் சேர்ந்தே சொல்லலாம் ஆ சரி சரி ஓகே ஸ்டாம்ப் ஆ ரெடி டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஓகே டெலிகிராம் மிஷின் ஆ ஓகே போஸ்ட் பாக்ஸ் ஆ போஸ்ட் பாக்ஸ் டெலிஃபோன் ஆ seal நீங்க ஹெல்ப் பண்ண கூடாது அவர் seal சொல்லிட்டாரு post master ஏங்க things சொல்லுங்க மாஸ்டரா pen pen ஓகே முடி போது 30 seconds table ஏங்க things னா போஸ்ட் சரி போஸ்ட் கார்டு ரிலேட்டட் அந்த மாதிரி சொல்லுங்க ஓகே அந்த லெட்டர்ஸ் ஒட்டுவாங்க அந்த gum சூப்பர் inland letter நான் போஸ்ட் கார்டு சொல்லிட்டேன் நீங்க ஏப்ல இல்ல நான் போஸ்ட் கார்டு சரி ஓகே மெயில் வண்டி லெட்டர்ஸ்ல கொண்டு ரைட் ஓகே சரி இது போஸ்ட் பாக்ஸ் ரிலேட்டடா நீங்க சொன்னீங்க இன்னொன்னு வந்து since 1990s நால அப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்த ஐட்டम्स இப்ப யூஸ் பண்றது இல்லனா அது எது your time starts now pencil oh okay அப்ப அது பைக்ஸ் கார்ஸ் அப்ப யூஸ் பண்ண பைக் கார்ஸ் ஓகே valid அந்த கார்ல இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரப்பர் ரப்பர் ஏங்க பென்சில் ஏன்னா அது ஒரு திங் தான் இப்ப ரப்பர் யாரும் யூஸ் பண்றா எல்லா பென்சில்ல எழுதுறவங்க குழந்தைகள் எல்லாம் இருக்காங்கல பென்சில் கூட சரி ஓகே பரவாயில்லை இப்போ குழந்தைங்க யூஸ் பண்றாங்க நீங்க கேம்லயே இல்ல சரி ஓகே அந்த காலத்துல என்ன பர்த யூஸ் பண்ண பொருள்னு சொல்லுங்க அவரு என்ன இவ்ளோ டிஃபிகல்ட்டான क्वेश्चन லெட்டர்ஸ் ஹீரோ பென் அந்த இங்க் பென்ல நிறைய பண்ணுவாங்க சூப்பர் ஹீரோ பென் இங்க் பாட்டில் இங்க் பாட்டில் ஐயோ பரவால மணி மணி மாறி இருக்கு மணி மாறி இருக்கு இன்னோ இது சொல்ல வரீங்க லைனா தானங்க வரணும் எங்க நிறைய இருக்குங்க டேப் ரெக்கார்டர் நியூஸ் பேப்பர் ரேடியோ டிவி இருக்கு நியூஸ் பேப்பர்லாம் அதேதா வந்துதா இல்ல انا நியூஸ் பேப்பர் நிறைய பேர் இப்போ ஆன்லைன்லயே படிக்கறாங்கல அதுக்கு சொல்றேன் நான் இருக்குல இப்போ பென்சில் சொன்ன பதான சொன்னீங்க ஏங்க பென்சில் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இன்ட்ரஸ்ட்ல வரையறது இல்லையா பெயிண்ட் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல பெயிண்ட்லாம் பண்ணுவீங்க இதுங்க எங்க அதுல இப்போ யாருங்க பண்றா எனக்கு தெரியல இப்போ பண்ணிட்டு இருக்காங்கல அவங்க பென்சில் வச்சு தான வரையறாங்க யூஸ் பண்ண எல்லாமே கிராமபோன் யூஸ் பண்ணிருக்கோம் கிராமபோன் ஒரு நிமிஷம் இருங்க அது பிட் அடிக்குறாரு கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர்ல சரி ஓகே அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற கேம்ஸ் பத்தி சொல்லுங்க மைண்ட் ஸ்வீப்பர் பேக்மேன் மைண்ட் ஸ்வீப்பர் பேர்ட் ஹண்ட் பை எல்லா 90s கிட்ஸ் தெரியுது அப்படியே பை சொல்றாங்க சூப்பர் மேரியோ சூப்பர் மேரியோ நான் மாரியோ சொன்னேன் சரி ஓகே ஸோ எல்லாருக்குமே அவங்க 3 பேருக்குமே அந்த 90s காலம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அப்போ இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லை இப்போ இந்த ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்போ இருக்கிறது அப்போ ஏன் அப்போ வந்து மொபைல்ஸ் எதுவுமே வந்தது ஆனால் அதிகமாக யூசேஜ் இல்லை பேசிப்போம் விளையாடுவோம் இப்போ எல்லாமே வந்து இப்படிதான் ஃபோன்லேயே தான் இருக்கு சரி நீங்கள் சொல்லுங்க அந்த பீரியடா இல்லை இந்த பீரியடா எனக்கு புடிச்சிருக்கு பட் இப்போ இருக்க இந்த பிரஷர்லாம் பாக்கும்போது அந்த வீடியோ பெட்டரா எவ்வளவு பரவால அப்படினா சின்ன வயசு ஜாலியா விளையாட்டு ஓடிட்டு இருந்தோம் அது பெட்டர்னு தோணுது சோ உங்களுக்கு அது நீங்க சேம் ஸ்கூல்லயே படிச்சிருக்கலாம் இப்போ அந்த வேலைக்கு போனும் சம்பாதிக்கணும் ஒரு பிரஷர் அது வேண்டாம் கரெக்ட்டா டைமுக்கு சாப்பாடு நம்ம செய்யணும் சோ அந்த பிரஷர்லாம் வேண்டாம் இல்ல சாப்பாடு பண்றாரு பதிவு பண்றாரு ரைட் ஓகே சோ நிறைய ஃபன் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க बिफोर वी wind up நீங்க ஏதான ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் நினைக்கிறீங்களா இனிமேல எங்க படத்தை பாருங்க மே 27th AHA தமிழ் OTT ல வருது எல்லாரும் கண்டிப்பா எங்க படத்தை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நம்பறோம் உங்க ஃபீட்பேக்ஸ் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சொல்லலாம் காபி பேஸ்ட் நீங்க கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் எடுத்துறோம் நீங்களும் படம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க கமிங் 27th May AHA OTT la kandipa marakkaam paarunga. Thank you so much. Thank you.